தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் தனுஷ் அவரது மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் வாழ்ந்த 18 வருட திருமண வாழ்க்கையை முறித்து கொள்ளப் போவதாக சோசியல் மீடியாவில் அறிவிப்பை வெளியிட்டார். ஹாலிவுட் பிரபலங்களுக்கு மட்டுமில்லாமல் ரசிகர்களுக்கும் அவர் ஷாக் கொடுத்துள்ளார் என்றே சொல்லலாம். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு என்ன காரணம் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஐஸ்வர்யாவின் தங்கை சௌந்தர்யா சிம்புவுக்கு போட்ட ட்வீட் தான் காரணமா என ரசிகர்கள் யூகித்துள்ளனர். ஏனென்றால் சினிமாவில் தளபதி விஜய் மற்றும் தல அஜித்துக்கு இடையே போட்டி நிலவுவது போல ஒரு காலகட்டத்தில் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையே சினிமாவில் கடும் போட்டி நிலவியது. அப்படி இருக்கும் நிலையில் சிம்புவின் பள்ளி மற்றும் கல்லூரி தோழியான ஐஸ்வர்யாவை சிம்பு காதலித்து வருவதாக முன்பு ஒரு காலத்தில் கிசுகிசுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் சிம்பு நடித்த படங்கள் வரிசையாக தோல்வியை சந்தித்தன. மற்றொரு புறத்தில் தனுஷுடைய 3 படங்கள் வரிசையாக ஹிட் அடித்துக் கொண்டிருந்தது. எனவே இரு துருவங்களாக இருந்த சிம்பு தனுஷ் ரசிகர்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சிம்பு மற்றும் தனுஷ் ரசிகர்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் தனுஷ் தன்னை விட மூத்த பெண்ணான ஐஸ்வர்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். அதே நேரத்தில் தான் சிம்புவும் ஆண்களை ஏமாற்றி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை பழிவாங்குவது போன்ற கதைக்களத்தை கொண்ட மன்மதன் திரைப்படத்தை அவரே நடித்து இயக்கினார். இதனால் சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சிம்பு தனுஷ் இடையே சலசலப்பு இருப்பதாக அவர்களது ரசிகர்கள் நினைத்து கொண்டனர். இந்த நிலையில் தற்போது வேல்ஸ் பல்கலைக்கழகம் சிம்புவிற்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான டாக்டர் பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளது. இதற்கு தனுஷின் குழந்தையால் சௌந்தர்யா சிம்புவுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒருவேளை இதனால் தான் தனுஷ் ஐஸ்வர்யாவை விட்டு விலக நினைக்கிறாரா என்றும் ரசிகர்கள் முணுமுணுக்கின்றனர். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாயிருக்கு, சௌந்தர்யா வாழ்த்து சொன்னதற்கு ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்வது எந்த விதத்தில் சரி என்றும் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தனுஷுடன் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு என்ன காரணம் என அறிந்து கொள்வதில் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர்.